ஈவிரே சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். உங்க ப்ராடக்ட்டுக்கோ நிறுவனத்துக்கோ தரமான ஆட் ஃபிலிம் வேணும்னா, விளம்பரம் வேணும்னா கூப்பிடுங்க. உங்க பட்ஜெட்டில் நான் பண்ணித்தரேன். கூப்பிடுங்க 9841063481. உங்க அருணை சுந்தர். இப்போதான் அந்த ஈவில சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கஷ்டப்பட்டு அங்கங்க அலைஞ்சி நீங்க எடுறாங்க, அதுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த பஜாஜ் அட்டாக் எலக்ட்ரிக்கோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் குட் ஈவினிங் சார். ஹாய் சார், ஹவர் இஸ் சார்? ஐம் ஃபைன் சார். வந்து பார்த்தீங்கன்னா 4 kW வந்து மோட்டர் இருக்குது, 3 kW லித்தியம் அண்ட் பேட்டரி இருக்குது. ஏற்றுற உங்களுக்கே தெரியும், கீழே வந்து அண்டர் சேஸில் வந்து லித்தியம் அந்த கண்ட்ரோலர்லாம் வச்சுருப்பாங்க. நான் லித்தியம் அண்ட் பேட்டரியும் அங்கே அங்கேயே தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. வேறு சார் பேட்டரி பேக் சார் சைட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பேட்டரி வந்து எடுக்க வழி எடுக்க முடியாது, உள்ளே தான் வச்சு தான் பண்ண முடியும். அதனுடைய ரேஞ்சு ஸ்பீடு வேறு, பட் இதனுடைய ரேஞ்சு ஸ்பீடுன்றது வேறு, கிலோமீட்டரும் மாறுதில்லை. ஸோ வந்து ஓகே தான், பட்டு அந்த பழைய சட்டாக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதே லுக் கூட கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்டைலாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. If you charge for 4 hours, okay. You can travel up to 95 kilometers. Yes. This is a motor. DC. This is the DC motor. DC motor. Real, yeah. DC motor. Yes. It's a belt drive or a chain drive? It's not a belt drive, sir. Okay. It's a chain drive. Chain drive. Yeah. Super, super, super. And then will you please open the dickey, sir? Yeah. One second. Oh, button is not open. Okay. This is the charging port. Okay. You can, this is a 5 amp charging port. 5 amps only? Yeah. Mm. And you get a battery light over here. Okay, for the dicky space really. Okay, okay. Okay, mm. And you can store one small helmet. Small helmet only? Only half helmet, which you can use like. That's why I'm going to put a helmet on the பெரிய ஹெல்மெட்டாக உள்ள வைக்க முடியாது. ஓகே, தென் யூ கேன் கீப் ஒன் வாட்டர் பாட்டில் அண்ட் ஒன் ஸ்மால் பேக், சம்திங் லைக் தட் யூ கேன். ஓகே, வாட்ஸ் தி சவுண்ட் சார்? தி டிக்கி இஸ் ஓபன். திஸ் த பீப் சவுண்ட் வில் பி, யா, டிக்கி அலாரம் இட் வில் பி எவ்ரி டைம். வென்எவர் தி, இஃப் யூ ஓபன் தி டிக்கி, த பீப் சவுண்ட் வில் பி தேர் டில் யூ க்ளோஸ் இட், இட் வில் பி தேர். இது உள்ள இங்கே இது வந்து சின்ன டிக்கி ஸ்பேஸ் இல்லையா? யா, இது ஒரு பிளஸ் கொடுத்தா இது ஓபன் ஆகட்டும். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? யா, நான் தான் கிளாஸ் இருக்கேன் சார், தமிழே பேசுங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே. இது அடுத்து நான் வந்து ஓப்பன் ஆகும். இது ஒரு ப்ரெஸ் கொடுத்தா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே ஒரு பேட்டரி செட் இருக்கு, பேட்டரி இல்லை சார்ஜர் செட் இருக்கு. சார்ஜர் செட் இருக்கு. இது இந்த வயர் இங்கே பார்க்குறீங்களா? ஆமாம், இது எல்லாமே உள்ளே வந்துடும். யா, அவ்வளோதான். இதெல்லாம் உள்ளே வந்துடும். சரி சார், ஓகே. இது வந்து சார்ஜர் கிட் ஸ்பேஸில் வந்து ஒரு பேட்டரி, மொபைல் ஃபோன் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெல்ட் மாதிரி ஒரு வந்து கொடுத்துருக்கு சேஃப்டிக்காக. செல்ஃபோன் வைக்கிறது? ஆமாம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பீங்களா? டெஸ்ட் ட்ரைவ் இப்போ இல்லை சார், இட்ஸ் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்டட் ஆயிருக்கு. சரி, February 1st டெஸ்ட் ட்ரைவ் எங்களுக்கு தே ஹாவ் கிவன். ஓகே, அப்புறமா தான் டெஸ்ட் ட்ரைவ்க்கு ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் உங்களை டிஎல் அப்லோட் பண்ணும், உங்கள் டீட்டெயில்ஸ் ஓடிபி வரும், டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணி அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். இல்லை, அது ஒன் ஆப், திஸ் ஒன் வெப்சைட்டில் நீங்கள் டிஎல் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் chetak.com. ஓகே, அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு, நீங்கள் எது லொக்கேஷன் செலக்ட் பண்ணீங்களோ அந்த டைம் நீ வந்தாங்களா உங்களுக்கு கிடைக்கும் ஓட்டி பார்க்கலாம். இதில் வந்து 58% வந்து 8% சார்ஜ் காட்டுக்குறீங்க, இங்கே சார்ஜிங் லெவல் காட்டுக்கிறோம். 3 kilometers 43 kilometers ஸ்பீட் போகணும்னு சொல்லுவீங்க இல்லையா? இது ரைட் சைடு இண்டிகேட்டர் ரைட் சைடு இருக்கும். ஓகே, லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகே, இது வண்டி என்ன மாதிரினா கார் மாதிரி. ஓகே, இப்போ இங்கே டர்ன் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச பொருளுமே இது ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. கீழே சென்ட்ரி தானே சார்? கீழே கீழே சென்ட்ரி. 3 units பவர் வேணும் இதுக்கு, சார்ஜ் ஃபுல் சார்ஜ். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 rupees அண்ணா, நீங்கள் வந்து ஒரு 15 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 95 kilometers வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஹவு மச் திஸ் காஸ்ட் கம் சார்? சார், 119,000 ஆன் ரோட் சார். ஆன் ரோட் ப்ரைஸ். யா. குட். இன்சூரன்ஸ் சார்? வாட் அவர் இன்சூரன்ஸ்? ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் சார். ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ். 1 year ஓடி, 5 year TP. ஓகே, சூப்பர் சூப்பர். தேர்ட் பார்ட்டி? யா, தேர்ட். அனதர் 4 years இது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஓகே தான், ப்ரைஸ்க்கு ஓகே தான் எடுக்கலாம்.
நீங்கள் ஏத்தர் கூட கம்பேர் பண்ணால் இது வந்து உண்மையிலே வேறு ரேஞ்சு தான். அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த வண்டியில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. பிரேக் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மோட்டர் வந்து ஜென்ரேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது பேட்டரிக்கு வந்து சார்ஜ் போகும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கூடுதலான சில மைலேஜ் கிடைக்கும். சஞ்சய் சார் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள் சார். மேக்கரி சர்க்கிள் கேடிஎம் ஷோரூமில் இருக்குது. கேடிஎம் ஷோரூம் சார். ஆமாம் சார். ஷோரூம் நம்பர் சொல்லுங்கள் சார். 9999001 1414 38 38 90 90. முன்னாடி வந்து 080 செகண்டமா? இல்லை இல்லை, இது மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் தான். 10th வரைக்கும் அப்புறம் தான் உங்களுக்கு கேட்டு டெஸ்ட் டிரைவ் வரலாமான்னு கேட்டுட்டு வாங்க. இல்லை, உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் பெங்களூரில் தான் இருக்கணும் நீங்கள். பெங்களூர் தான் இருக்கணும். வெளியூரில் கூப்பிட்டா வர வரமாட்டேங்க சரிங்களா? அப்படி தானே சார்? அப்படி வரமாட்டாங்கப்பா. நீங்கள் வந்து ஓட்டம் ஓட்டி பாருங்க. அதாவது பெங்களூரில் இருக்க வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னா முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணணும், ஆன்லைனில் புக் பண்ணணும். அதை பார்த்துங்க. நியர்பையாக இருக்கவங்க கூட வந்து நீங்கள் பெங்களூர் நியர்பையாக இருக்கவங்க கூட இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ரிவார்டு 400 பள்ளிக்கரணிலையும் அண்ணா நகர்லேயும் பிளான் பண்ணிட்டாங்க. என்ன இது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு டிலே தாங்க. என்ன இதில் அரசியல் இருக்குன்னு புரியல எனக்கு. நான் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன், வட்டுங்களா?